வாழ்க வளமுடன், பரிபூர்ணம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு தை அமாவாசை பற்றி ஒரு பதிவு. இந்த தை அமாவாசை மிக மிக ஒரு முக்கியமான நாள், நம் முன்னோர்களுக்கான நாள். நாம் ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம், இல்லை நமக்கு பிடிச்ச எந்த ஒரு சிறு குரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுவோம் அமாவாசை நாளில். ஆனால் இந்த தை அமாவாசை நாளில் நம் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் சிறப்பு தரும். வாழையடி வாழையாக நம் முன்னோர்களை நாம் இந்த தை அமாவாசை நாளை நினைத்து வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் தீரும். அதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் பார்த்துருக்கிறோம். இந்த முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியம். இந்த முன்னோர்களை தை அமாவாசை என்று நீங்கள் கட்டாயம் உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி வழிபாடு செய்யலாம்? இப்போ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், இல்லை தொலை தூரத்தில் இருக்கலாம், அவங்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு. நம் முன்னோர்களை நினைத்து உங்கள் வீட்டு அருகாமையில் எங்கே இருக்குதோ இந்த அமாவாசை தை அமாவாசை நாளில் அகத்திக்கீரை பச்சரிசி வெல்லம் வீட்டு அருகாமையிலையோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பசு கோசாலை எங்கே இருக்குதோ, பசுமாடு எங்கே இருக்குதோ அங்கே போய் அகத்திக்கீரை பச்சரிசி வெல்லம் வாழைப்பழம் உங்கள் முன்னோர்கள் நினைத்து போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்களோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். இது ஒரு வழிபாடு பண்ணலாம். இல்லை என்றால் திதி தர்ப்பணம் பிண்டை வைத்து வழிபாடு பண்ணுவது இந்த தை அமாவாசையினால மிகவும் சிறப்பு. நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப மன மகிழ்ந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்வார். வீட்டில் பல பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களோட ஆசி இல்லாத, பித்திருக்களோட ஆசி இல்லாத பல விதமான கஷ்டம் இருக்கும். ஜாதகத்தில் பல விதமான ஜாதகம் போய் பார்த்தீங்கன்னாவோ உங்கள் முன்னோர்கள் சாபத்தீடு இருக்குது, பித்திருதோஷம் இருக்குது, இந்த மாதிரி பல சாபங்கள் கூட சொல்லுவாங்க. இந்த நாளில் நதிக்கரையிலையோ இல்லை கடல் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை ஆத்தங்கரையிலையோ இல்லை சிவன் கோயிலையோ இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் முன்னோர்கள் நினைத்து தர்ப்பணமோ பிண்ட வைத்தோ அந்த பரிகார பூஜைகளை செய்தீர்கள் என்றால் அவர்களோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் ஒருத்தருக்கு தாய் இருக்கலாம், இல்லை தந்தை இருக்கலாம், இல்லை தாய் இல்லாத இருக்கலாம், இல்லை தந்தை இல்லாத இருக்கலாம். அந்த மாதிரி அன்பர்கள் உங்கள் தந்தை வயதுள்ள அன்பர்களுக்கு இந்த நல் நாளிலே தை அமாவாசை நாளிலே புது வஸ்திரங்கள் வாங்கிட்டு போய் உணவுகள் வாங்கிட்டு போய் அவர் கையில் யாரோ அந்த வயசானவங்க அந்த வயது உள்ளவர்கிட்ட தானம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னோர்களோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே தாய் இல்லாதவர்கள் தாய் வயதுடைய பெண்மணியை எங்கே இருக்கிறாங்களோ ஒரு ஆதரவற்றோ இருக்கக்கூடிய பெண்மணிக்கு போய் உங்கள் தாய் வயது உள்ள அந்த பெண்மணிக்கு உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வஸ்திரமோ ஒரு புடவையோ இல்லை அல்லது அதுக்கு உண்டான தொகையை வைத்து ஒரு உணவோ கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் தாயோட ஆசி அந்த முன்னோரோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் காக்காய்க்கு உணவு வைக்கலாம், இது ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் உங்கள் முன்னோர்கள் நினைத்து நீங்கள் விரதம் இருக்கலாம், இதெல்லாம் முன்னோர்களோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அருகில் இருக்க சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். சிவாலயத்துக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்கலாம், வெல்வம் வாங்கி கொடுக்கலாம், அந்த சிவாலயத்துக்கு உண்ட அபிஷேக பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம், முன்னோர்கள் ஆட்சி கிடைக்கும். அதே போல் இந்த நாளில் நீங்கள் அன்னதானம் செய்வது மிகவும் மிகவும் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது. முன்னோர்களோட ஆட்சி பரிபூர்ணமாக இன்னும் கிடைப்பதற்கு உங்கள் வீட்டில் முன்னோரோட படத்தை வைத்து அவருக்கு பிடித்த உணவு பதார்த்தங்களை வைத்து பூஜை செய்து அதை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்திருந்தால் முன்னோர்கள் ஆசி மிகவும் சிறப்பாக கிடைக்கும். நம் முன்னோர்கள் இல்லாமல் நாம் இல்லை. முன்னோர்கள் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்க இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களை வணங்குவோம், அவர் ஆசி பெறுவோம். மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், பரிபூர்ணம்.